கைஸ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா பொட்டேட்டோஸையும் பீல் பண்ணிட்டு ஒரு பவுல் வாட்டர்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேட்டர்ல பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் சீவிட்டு அப்படியே தண்ணியில ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு மெலிசான சைஸ்ல எல்லாத்தையும் சீவிக்கோங்க. அடுத்து ஒரு காட்டன் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுல நம்ம சீ வச்சிருக்க எல்லா பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டேட்டோ ஸ்லைஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ண சிப்ஸ் எல்லாத்தையும் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்லேயே 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கப்பில் தேவையான அளவு உப்பு அப்புறம் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு 2 to 3 drops அப்படியே கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கடாயிலேருந்து தெறிக்கவும் தெறிக்காது, அதே மாதிரி எல்லா சிப்ஸ்க்கும் ஈக்குவலாக சால்ட் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பொட்டேட்டோ சிப்ஸ் ஃப்ரை ஆன பிறகு அதில் க்ரியேட் ஆகிற பபுள்ஸும் சவுண்டும் ரெடியூஸ் ஆகிடும். இதை வச்சு நம்ம அது ஃப்ரை ஆகிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குற விதமாக லைட்டாக பெப்பரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ரன்ச்சியான பொட்டேட்டோ சிப்ஸ் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்து என்ன டிஷ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.